இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்காசை சீரியலில் திடீர்னு ரோஹிணி வந்து காணாமல் போனதும் காணாமல் போனது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து குமாரபாளையத்துக்கு தான் போகிறது அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்கிறத அந்த வீட்டு அந்த பார்லரில் ஒர்க் பண்ணுற பொண்ணு சொன்னதும் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா வந்து அவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து அந்த வீட்டுக்கும் அந்த அவங்க அம்மாவுக்கும் அவங்க மகனுக்கும் வந்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நடந்து கொண்டு அவங்க நடந்துப்பாங்க. அவங்க வந்து மயங்கி விழுந்ததுக்கே வந்து வந்து ரொம்ப வருத்தப்பட்ட மாதிரிலாம் தெரியல. ரொம்ப சீரியஸாக வந்து எதுக்குமா வந்து இங்கே என்னமா இருந்த ஏமா வந்து இந்த முத்து மீனாலாம் வந்து உன்னை ஏன் காப்பாற்றினாங்க ரெஞ்சுக்கு தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒன்று மனசு வெறுத்து போயிருக்கணும். இந்த மனோஜ் இப்படி ஏமாத்தமாக நினைக்கவே இல்லை. இவனுக்காக நம்ம வந்து 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணால் இவன் நம்மகிட்ட 1000 போய் திருப்பி சொல்கிறோம், இவன் நம்மளோட பெரிய ஃப்ராடாக இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு பக்கமாக இருக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் போதும், இப்போ எதுக்காக நான் வந்து இவ்வளோ போய் சொன்னேன் அப்படின்னா வந்து எனக்கு புதுசாக ஒரு சாப்டர் வேணும், புதுசாக என் வாழ்க்கையை ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கணும். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில எனக்கு பிடிக்காமல் விருப்பம் இல்லாமல் ஒரு வயசானவர்களோட கட்டி வச்சு அந்த ஆள் செத்துட்டாரு, அந்த ஆளோட சேர்ந்து ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு, எனக்கு அதை மறந்து ஒரு சந்தோஷமான குடும்பத்தில் என் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னா இங்கே வந்தேன். ஆனால் இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த வாழ்க்கையில இப்போ வந்து இப்போ இவ்வளோ பெரிய அவமானம் அசிங்கெல்லாம் தேவை எனக்கு. அப்போ நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன், எதுக்கு நான் இன்னும் மறைச்சிக்கிட்டே வந்து அந்த கில்ட்டோட அந்த குற்ற உணர்ச்சியோட சுற்றிட்டு இருக்கணும். நான் நேராக கூப்பிட்டு போகிறேன், என்னுடைய மகனையும் என்னுடைய அம்மாவையும் கூப்பிட்டு போய் இதான் என் அம்மா இதான் என் மகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் கூட்டுறாங்க அப்படிங்கிற விஷயமா இருந்தால் ஷாக்கிங்காக தான் இருக்கும். இப்போ வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்து மனோஜும் முத்து மீனாலாம் போய் போயிட்டு இருக்க கடைசியில் மீனா விசாரிக்கிற இடத்துல வந்து இந்த பொண்ணு பேர் ரோஹிணி இல்லை கல்யாணின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. அப்போனா வந்து ஷாக் ஆகி இவங்க கடைசியில் வந்து ரோஹிணி அம்மா இது என் குழந்தை தான், என் பேர் ரோஹிணி கூட இல்லை கல்யாணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கதை இன்னும் பெரிய ட்விஸ்ட் ஆகிடும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் மாட்டுவாங்களாங்கிற கேள்வி தான் நமக்கு திருப்பி 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 தோண்டிகிட்டே இருக்குது, திருப்பி ஒவ்வொரு வீடியோலையும் கேட்கறது. ஸோ அது நடந்துடும் நினைக்கிறீங்களா இல்லை என்ன கொஞ்சம் நாள் கழிச்சு தான் போகும் கடைசி நிமிஷத்தில் அது வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.